வந்தாடுது மின்னல் மின்னல். யார் நீங்க? என்ன தெரியல? தெரியலையே. அன்னைக்கு ராமாயணம் டிராமாவில ஐஸ்கிரீம் வைத்தீங்களா? அடச்சி, 50 ரூபா அன்பளிப்பா கொடுத்ததே நான் தான். ஓ, அது நீங்க தானா? அப்போ சின்ன பண்ண நீங்க தான். சின்னவனா இருக்குன்னு தெரியல, நான் தான் அந்த சின்ன பண்ண. அது மட்டுமா, இடையிடையே கலர் சோடா, வேர்க்கல உருண்ட, பரோட்டா குருமா எல்லாம் சின்னான் தான். அன்னைக்கு நீங்க காப்பி குட்டி சத்திரத்துல தங்கியிருந்தீங்களே, உங்களுக்கு கருவாட்டு குழம்பு அனுப்புறதே நான் தான். என் நடிப்பு பிடிச்சிருந்ததா? ஓ, நடிப்பா அது. அன்னைக்கு ராமாயணம் டிராமாவில் கர்ண வரும்போது கண்ணகியா வந்து கதறுவியே, அந்த கண்குள்ளா காட்சி என் கண்ணிலேயே நிக்குது. எங்க போறீங்க? கடைக்கு போறேன். அப்ப பின்னாடி இருக்கீங்க. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ சென்று இடிக்குதம்மா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம ஸ்ரீபாத்தி மின்னலு. ஆமா, இது எப்படி தள்ளிட்டு வந்த? ராமாயணத்துல கண்ணகி வேஷம் போடும்போது கடத்திட்டு வந்துட்டேன். ராமாயணத்துல கண்ணகியா? அடே, புராணம் தெரியாம புலம்பாதரா? ராமாயணத்துல மாதவி. அது சரி, இந்த குரங்கு பயிரை நீ எப்படி பிடிச்ச? சும்மா அவரை திட்டாதீங்க. நாடகத்துல நான் வாய்க்கிழிய பாடிட்டு இருந்தேனா, அப்ப இவர் தான் எனக்கு பன்னீர் சோடா வாங்கி கொடுத்தாரு. அதனால எனக்கு இந்த சின்ன பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் சின்ன பண்ணையா? மூஞ்சிய பாரு, லாரியில மாட்டினா டப்பா மாதிரி. ஐயோ, சுத்து வட்டார 18 கிராமத்துக்கு சின்ன பண்ணையே நான் தான். இங்க பாரு, ஒரு வாரமா சைக்கிள் வாடகைக்கு எடுத்துட்டு பணம் கொடுக்க முடியாம அலையறான். எங்க கடைக்காரங்களை பட்டா மாட்டிக்கோமனு இந்த பக்கம் வர்றான். அப்போ இவர் என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? கடைக்கு மாம்பழம் வாங்க போறேன். மாம்பழம் என்ன, என் கூட வா, பிளாப்பழமே வாங்கி தர்றேன். சுட்ட பழமா சுடாத பழமா? ஆமா, இவர் பெரிய அவ்வையாரு. வா, ஞானப்பழமே வாங்கி தர்றேன். தின்னட்டு என்ன என்னன்னு பாட போறேன். இவன் கூட போறல, இன்னும் இந்த வள்ளி வேஷம் போட முடியாது. அவ்வையார் வேஷம் தான். ஞானப்பழத்தை தங்கச்சியோட கோலத்தை கவனிச்சியா? ஒரு தினசா இருக்கு. ஆமா, மாணிக்கம் மரகதம் வைடூரியம் கோமேதகம். யோ, கர்நாடகம் அது இல்லையா? நம்ம தங்கச்சிய வீட்டுல கொண்டு வந்து விட்டது யாரு? யாரு? யோ, மாணிக்கம். ஓ, மன்மத லீலை வென்றார் உண்டோ? யோ, ஏயா, ராத்திரி எல்லாம் தான் தூங்க விட மாட்டேங்கிற, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? பெரிய சங்கீத மேத. சங்கீத போத. ஏய், எல படுத்தோன்னா தூங்கிடுவான். ஆமா, தனியா இவ்வளவு தூரம் எங்க வந்த? அதுவும் ராத்திரி நேரத்துல? உங்க பாட்டு சத்தம் கேட்டுதான் வந்த. ஆமா, நீங்க என்ன பார்க்க தானே வந்தீங்க? ஆஹா, நான் ஒண்ணு ஒன்ன பார்க்க வரல, வயலுக்கு காவலுக்கு வந்தேன். தூக்க வர மாதிரி இருந்துச்சு, அதான் பாட்டு பாடிக்கிட்டே வந்தேன். பாடிக்கிட்டு வந்திருக்கலாம், தேடிக்கிட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொதிக்கிற வாசத்தை வச்ச குழம்பு என்னன்னு தெரியாதா? ஆமா, உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல. ஏன்? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாத? தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. அப்ப என் மனசு நீ புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆரம்பத்துல நீ என்ன சுத்திக்கிட்டு இருந்த, போற போக்க பார்த்தா நான் உன்ன சுத்த வேண்டியது வரும் போல் இருக்கு. வாழைய சுத்தி வாழையா முளைக்கிற மாதிரி காதல சுத்தி காதல் தாங்க முளைக்கும். அது பேஞ்சுக்கிட்டு இருக்க மலையோட போயிருச்சு. இனிமே எப்பவும் நீ என் சிலக்கிளி தான்.
அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோனு எனக்கு பயமா இருக்கு. இந்த பாரு, நான் உன்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் உயிர் போற பத்தி நான் கவலைப்படல. எந்த துணிச்சலோட வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தியோ அதே துணிச்சலோட எப்பவும் என்னோட இருக்கணும். அதை விட்டுட்டு வீணா பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்ன மறந்துட வேண்டியதுதான். சரிங்க, இனிமே நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். வாழ்ந்தா ஒன்னாவே வாழ்வோம், இல்லனா ஒன்னாவே சாவோம். காதலுக்காக சாகுறதெல்லாம் கதையில தான். என்ன பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும். தாயே, என்னையே மனசுல நினைச்சு நம்பி வந்த பொண்ண நான் வாழ்நாள் பூரா கண்கலங்காம வச்சு காப்பாத்தணும். அதுக்கு நீ தான் என்னைக்கும் துணையா இருக்கணும். என் தங்கச்சி ஒரு பையன் கூட வந்தா. ஆமா, புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒய்யாரமா நடந்துகிட்டு வந்தாங்க. பொருத்தம்னா அது இல்ல பொருத்தம். ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? அவங்க என்ன சம்மதிக்கிறது? எங்க அப்பாவே எங்க அம்மாவை கடத்திக்கிட்டு வந்ததான் தியேட்டர்ல வச்சு கல்யாணம் பண்ணாராம். தியேட்டர்லயா? மதுர வீரம் படம் பாத்துருக்காரு, அந்த வீரத்திலேயே போய் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து பார்த்தேன். லூசு, ஊரார் சொல்ல கேள்விதான். அம்மனுக்கு பூகட்டி போட்டு பார்த்த இந்த வருஷம் சாமி நமக்காகவே ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. அடட, நீ என்ன விட அட்வான்ஸ் அனுப்ப போல் இருக்கு. ஆயா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. முக்கியமா என் புருஷனுக்கு தெரியவே கூடாது. என் தங்கச்சி எங்க இருந்தாலும் அவன் மனசுக்கு பிடிச்சவனோட மகராசியா இருக்கட்டும். மேலமங்கலம், கீழமங்கலம், கொடிமங்கலம், ஜெயமங்கலம் எல்லா பக்கமும் தேடி பார்த்தோம், அந்த பொண்ணு கிடைக்கலீங்க. வாடிப்பட்டி, வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, சின்னாளப்பட்டி எங்க தேடி அட்ரஸே தெரியலீங்க. ஓடி போனவன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டா உடனே அட்ரஸ் தெரிய. இன்னும் உசலம்பட்டியும் கருமாத்தூரம் தாண்டா பாக்கி. போய் அந்த சின்ன பெண்ணை கூட்டு வாங்கடா. பொண்ணு நான் சந்து பந்து கூட விட மாட்டான், தூக்கிட்டு வந்துருவான். இதோ வருகிறானே, அவன் ஒரு போலி வேடதாரி. அவனை கண்டதும் கண்டதுண்டமாக வெட்டி அவன் குடலை உருவேன். அடலே வாங்க சின்ன பெண்ண. முதல்ல கத்திய உள்ள முடியா என்னையா? குடலு, ஈரலு, சிக்கல் எல்லாம் முனியாண்டி விழா சைட்டமாவே இருக்கு. தொழில மாத்திட்டீங்களா? ஒத்திய பாக்குறாருங்க. மாமிச சம்பந்தமான நாடகமா? எல்லாமே நான் வெஜிடேரியனா இருக்கு. நீங்க ஒரு தமாஷா நாடு. உங்க கம்பெனில எல்லாமே ஆம்பளைங்க தானா? பொம்பளைங்களா இல்லையா? கோகிலாவை கூப்பிடு. குழந்தை குளிச்சுக்கிட்டு. கோகிலாவுக்கு எப்ப குழந்தை பிறந்துச்சு? சொக பிரசவமா இல்ல ஆயுத கேசா? நீங்க ஒண்ணு, கோகிலாவை குழந்தைன்னு தான் நான் கூப்பிடுறது. ஓஹோ, கோகிலா உனக்கு குழந்தையா? உனக்கு என்ன வேணும்? பாப்பா. யாராரு எப்படி இப்படி கூப்பிடுறீங்கன்னு சொல்லிருக்கா, ஒரே குழப்பமா இருக்கு. கூப்பிடு குழந்தை. பாப்பா, பாப்பா குழந்தை. சின்ன பண்ணே, வாங்க வாங்க. என்ன இப்படி அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க? உங்க ஊர் கன்னி திருவிழாவில நாடகம் போடணுமா? என்ன நாடகம் போடலாம்? அல்லி அர்ஜுனாவா, பவளக்கொடியா, வள்ளி திருமணமா? என்ன பண்ண, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கோகிலா, உன் நடைய பார்த்தா வயசு 18, பேச்ச பார்த்தா 28, உன் உடம்ப பார்த்தா 38. உண்மையான வயசு எத்தனை? 88. சீ, 16. சுருக்கிருவீங்களே. விஷயம் இல்லாம வரமாட்டீங்களே, எங்க வந்தீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கான், அத பாத்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? அதோட பாத்து பேசி புடிச்சிருந்தா அத நாடகத்துக்கு புக் பண்ணலாமேன்னு வந்தேன். ஓஹோ, பொண்ணு பாக்கத்தான் வந்தீங்களா? இவனுங்களை பாக்குறதுக்கு வருவானுங்க. இங்க பாரு, முல்லை மன்றி மாதிரி ஒரு தலை, ரப்பர் மூஞ்சி, இப்படி எல்லாம் இருந்தா உங்களை எவன்டா நாடகத்துக்கு புக் பண்ணுவாங்க? இங்க பொண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, வந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க. நீ யார கொண்டாந்து வச்சிருக்க தெரியுமா? காளியப்பனுடைய மச்சிரிச்சிய. இது காளியப்பனுக்கு தெரிஞ்சது. நீங்க வள்ளி திருமண நாடகம் போட முடியாது, மயானகண்டம் தான். அப்புறம் அவனுக்கு வாய்க்கரிசி இல்லாம அலை வேணுங்க. ஒழுங்கா மரியாதையா கூப்பிடு. என்ன மனோராசி நடத்துறீங்களா? ஆளுக்காள் கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்க. ஏய் செல்லக்கிளி, பேசாம அங்கிள் வீட்டுக்கு வந்துரு. இது பாரு சின்ன பண்ணே, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச என்ன பண்ணுவே? சொருகிடுவேன். இந்த மாதிரி அட்டக்கத்தி நாங்க எத்தனை பாத்துருக்கோம். சும்மா புருடா விடாத, தள்ளு கையற. ஏய், இந்த சின்ன பண்ணி அடிச்சிட்டீல, நான் உன்னை திருப்பி அடிப்பேன். ஆனா என்னால முடியாது. காளியப்ப கிட்ட சொல்லி உன்னை கவனிச்சுக்கிறேன்டா, உன்னை கவனிச்சுக்கிறேன். காளியப்ப என்ன, அவங்க தாத்தாவே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எங்க இருந்தா என்னடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அக்கா, பண்ண மண்ண கவிட்டா. பின்ன அக்கா. தம்பி, செல்லக்கிளி இனிமே அங்க தங்க வைக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல, அதுக்கு நல்லதில்ல.
அப்ப என்ன தம்பி செய்ய போறீங்க? அத எங்க கொண்டு போய் சேக்கணுமோ அங்க கொண்டு போய் சேத்துறேன். சரி தம்பி, செல்லக்கிளி இங்க இருந்த வரைக்கும் எங்க எல்லாரையும் கூட பிறந்த புறப்பாட்டம் பாத்துக்கிச்சு. கவலைப்படாம சொன்னாரு. பார்த்தேன், இந்த சுத்து வட்டாரம் 18 கிராமத்திலயும் எனக்கு சமமா சம்பந்தம் பேச உங்களை விட்டா வேற யாருங்க இருக்காங்க? பையன் நல்லா படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உங்க பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? படிப்பு என்னங்க படிப்பு, புருஷன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பொங்கி போற பொண்ணு தாங்க குடும்பத்துக்கு தேவை. அந்த வகையில உங்க பையனுக்கு என் பொண்ணு 100க்கு 100 பொருத்தங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல நாளா பார்த்து தட்ட மாத்திக்குவோம். என்னங்க எதுக்கும் பையன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அப்புறமா வாக்கு கொடுங்க. அழனே ஒருத்தே, என்னங்க சம்பந்தி? தங்கச்சி ரகசியமோ என்னமோ சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பையன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ன்றா. தேவையில்லை. இங்க பாருங்க, இது என்ன? அது தூணு. இதுக்கு நான் தாலி கட்ட சொன்னாலும் கட்டிடுவான். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஏன் நின்னுட்ட? உங்க ஊருக்காரங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரியே பாக்குறாங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. இன்னைக்கு பிடிச்சிருந்த கைய எந்த நிலையில நான் கைவிட மாட்டேன். என்னங்க நீங்க அவசரப்பட்டு உறங்காம்பட்டிக்காரருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. அவன் என்ன சொல்லுவானோ ஏதோ சொல்லுவானோ. தம்பியும் ஒரு தடவை பொண்ண பாக்க வேண்டாமா? தாண்டே, ஒன்ன நான் பார்த்தனா எனக்காக எங்க அப்பன் தானே உன்னை பார்த்தான். அதனால என் பையனுக்கு நான் தான் பாப்பேன். அவன் என்ன பாக்குறது? தாலி கட்டுறது அவன் தானே. தாலி செய்யற பணம் என்னது தானே? அது தெரியும். சரி வா. யாரு? நம்ம பையன் தானே? பையன் நம்ம பையன் தான். கூட ஏதோ பொண்ணு வந்திருக்கேன். பொண்ணா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். வா. ஏண்டா தம்பி, இந்த பொண்ணு ஆறு? இது அது வந்துப்பா, வழியில பார்த்தேன், வழி தெரியாம வந்துட்டேன்னு சொன்னிச்சு, அதான் இங்க அலசி வந்துட்டேன். வழி தவறி வந்த பொண்ணா? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கொண்டு போய் விடணும். இங்க ஏன் கூட்டு வந்த? சும்மா இருங்க. டேய், என்னடா சொல்ற? கொஞ்சம் விவரமா சொல்லுடா. அம்மா, அந்த பொண்ணு ஒரு பெரிய சிக்கல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நான் தான் காப்பாத்தினேன். இப்ப அந்த பொண்ணுக்கு ஆதரவா யாரும் கிடையாது. அதனால நாம தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். என்னங்க இது, இவன் பெரிய குண்டத்துக்கு போடுறானே. இரடி, ஏண்டா நான் உறங்காப்பட்டிக்காரன் பொண்ண உனக்காக சம்பந்தம் பேசி வச்சிருக்கேன். நீ எவ்வளவு ஒருத்திய நடு வீட்டுல உண்டாந்து வச்சுட்டு காப்பாத்தணுன்ற. ஊர்ல 4 பேர் கேள்விப்பட்டானா? காரி துப்புவாட்டா. இந்த பாருப்பா, இந்த பொண்ணை எங்க பாத்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. இந்த நிலைமையில அந்த பொண்ணை எங்கேயும் கொண்டு விட முடியாது. அது நம்ம வீடா இருக்கணும். உறங்காப்பட்டிக்காரனுக்கு யாரா பதில் சொல்றது? அதை யார கேட்டு முடிவு நீங்க? நான் யார கேட்கணும்? கட்டிக்க போறவன் நான். என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்? கூடுறா வாய, இதுக்கு மேல பேசாதாமா. இந்த பாடி, நான் மருதூர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ இந்த வீட்டுல இருக்கப்படாது. இருந்தா இந்த வீட்ல கொலை நடக்கும். முதல் வெட்டு உலகத்தான். ஆமா, நான் மருதூர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ இந்த வீட்ல இருக்கப்படாது. இருந்தா இந்த வீட்ல கொலை நடக்கும். இன்னால அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அவர் வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா நான் அவரை விட்டு போயிடணும்.